வணக்கம். போன லெசனில் நம்ம எப்படி ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரா மெட்டீரியல் குடோனில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ரா மெட்டீரியல் குடோனில் இருந்து அசம்பிளிங் குடோனுக்கு எப்படி இந்த ஐட்டத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இங்கே கீழே குறிப்பிட்டுள்ள ஐட்டத்தினுடைய குவான்டிட்டியை நம்ம வந்து ரா மெட்டீரியல்லேருந்து அசம்பிளிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ டேலியில் போய் பார்க்கலாம். ஸோ கோ டு டேலி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், வவுச்சர்ஸ் போக போகிறோம். வவுச்சர்ஸ் போகும்போது இதில் ரெண்டு வகையான வவுச்சர், அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்ட்ரி வவுச்சர். இப்போ நம்ம எடுக்க வேண்டியது இன்வென்ட்ரி வவுச்சர். டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். டிஃபால்ட்டாகவே உங்களுடைய விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னலில் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே சோர்ஸ் கன்சம்ஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கன்சியூம் பண்ணது எதில் இருக்குது, கன்சியூம் பண்ண ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலில் இருக்குது. டெஸ்டினேஷன், அதை நம்மளுடைய டார்கெட் எந்த குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அசம்பிளிங் குடோன். ஸோ நம்ம இதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் P4 20 நாஸ் மதிப்புள்ள பொருளை நம்ம என்ன பண்ணுறப்போ அசம்பிளிங் குடோனுக்கு மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் P4 எடுத்துக்கோங்க. 25 இருக்குது, ஆனால் நம்ம 20 தான் அனுப்பணும். அது எந்த குடோனில் இருக்கோ, கன்சியூம் பண்ணுற அந்த குடோனை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரா மெட்டீரியல் குடோன் எவ்வளோ அனுப்ப போகிறோன்னா 20. ரேட் முதற்கொண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, மானிட்டர், அது 25 நாஸ். செகண்ட் ஒன் மானிட்டர், அதில் 50 இருக்குது, ரா மெட்டீரியலில் இருக்குது. அதில் எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது 25 நாஸ். ஓகே, தேர்ட் ஒன் ப்ராசஸர் அத்லன், அது வந்து 15 நாஸ். அத்லன் ரா மெட்டீரியல் குடோன் செலக்ட் பண்ணிக்கோங்க, 15 நாஸ். அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், 25 நாஸ். ஹார்ட் டிஸ்க் ரா மெட்டீரியல் குடோன், 25 நாஸ். அடுத்த ஐட்டம் கீபோர்டு, 13 நாஸ். ஸோ கீபோர்டு ரா மெட்டீரியல் குடோன், 13 நாஸ். அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ், 35 நாஸ். மவுஸ் ரா மெட்டீரியல் குடோனில் இருக்கு, அது 35 நாஸ். அடுத்த ஐட்டம் மதர் போர்டு, மதர் போர்டு வந்து 40. ஓகே, ரா மெட்டீரியல் குடோன் 40. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரா மெட்டீரியல் குடோனில் உள்ள சில ஐட்டத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அசம்பிளிங்க்கு. ஸோ கர்சரை இங்கே கொண்டாந்துருங்க டெஸ்டினேஷன் சைடு. இதில் டைப் பண்ணியிருக்க அதே குவான்டிட்டி, அதே ஐட்டத்தை இங்கேயும் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் P4, அதை வந்து இப்போ எந்த குடோனுக்கு மாற்றணும்னா அசம்பிளிங். ஓகே, இப்போ ரா மெட்டீரியல் 25 இருக்குது, அசம்பிளிங்க்கு அதுலேருந்து 20 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ரேட்டெல்லாம் வந்துடும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மானிட்டர், அதையும் அசம்பிளிங்க்கு மாத்துறேன், எவ்வளோனா 25 நாஸ். தேர்ட் ஒன் ப்ராசஸர் அத்லன், அசம்பிளிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 நாஸ். சேம் குவான்டிட்டி நோட் பண்ணிக்கிங்க, இங்கே வர குவான்டிட்டி தான் இங்கேயும் வரணும். ஃபோர்த் ஒன் ஹார்ட் டிஸ்க், அசம்பிளிங் குடோனுக்கு சேஞ்ச் பண்ணுறோம், எவ்வளோ நாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 நாஸ். ஓகே, அடுத்து கீபோர்டு, அசம்பிளிங் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு மவுஸ், அசம்பிளிங் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதனுடைய குவான்டிட்டி 35. லாஸ்ட் ஒன் மதர் போர்டு, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் இதில் 14 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ள குவான்டிட்டியும் இங்கே உள்ள குவான்டிட்டியும் ஈவனாக அதனுடைய வர்த்தோடு வந்துடும். ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சர் போடுறது. ஓகே, யா இப்போ நம்ம போயிட்டு அசம்பிளிங் குடோனில் ரா மெட்டீரியல் குடோன்லேருந்து அசம்பிளிங் குடோனுக்கு குட்ஸ் வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் டிஸ்பிளே போயிருங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி, குடோன்,
முன்னாடி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் குடோன்ல நம்ம செக் பண்ணும்போது 50-50 எல்லாம் இருந்தது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அதுலேருந்து பாதி 25-10 அதெல்லாம் அசம்பிளிங்க்கு மாற்றிட்டோம். ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறத மட்டும் எங்கே காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் குடோனை போய் செக் பண்ண போகிறோம், குட்ஸ் எல்லாம் கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருச்சா. ஸோ போங்க, போன லெசனில் பார்க்கும்போது இந்த குடோன் எம்டியாக இருந்தது, இப்போ இந்த லெசனில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, குட்ஸ் எல்லாம் நீட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ ப்ராசஸர் P4 இங்கே இருக்கணும், 20 NAS. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் P4 20 NAS இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் அத்லன் 15 NAS இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ப்ராசஸர் 15 NAS இருக்கு. ஓகே, இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜர்னல் வவுச்சர் யூஸ் பண்ணி ஐட்டத்தை ஒன் லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தேங்க்யூ.